கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தந்ததான இந்த புதிய மாதத்திலே முதல் தேதியிலே அதிகாலை தேவ சமூகத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். ஆகவே நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் யாவரும் முழங்கால் படியிடுவோம். தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஜீவ தேவனே, எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதிசயமான தேவனே, ஆச்சரியமான தேவனே, எங்களை வழிநடத்தின தேவனே, எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிற்பதும் நிர்மூலமாகாததும் உம்முடைய கிருபை ராஜா. இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் கிருபைகள் புதியவைகள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமுடைய சமூகத்திலே எங்களை ஒரு விசை கூட தாழ்த்தி வருகிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, நீர் இந்த மாதத்திலே மகிமைப்படும்படியாக, நீர் இந்த நாளிலே உம்முடைய கிருபையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடந்த 9 மாதங்கள் ஹல்லேலூயா எங்களை நடத்தின தேவனே, இயேசுப்பா ஸ்தோத்திரம். இந்த 10வது மாதத்திற்குள் எங்களை கொண்டு வந்தவரே, கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் துதி பலிகளை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆராதனை பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சுகந்த வாசனையாய் எங்கள் ஆராதனை நேரம் மாறுவதாக. பசுத்தாவியானவரே, உம்முடைய தூய பிரசன்ன இந்த ஹல்லேலூயா காலை நேரத்தில் நாங்கள் வரவேற்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக தேவனுடைய பிரசன்னம், ஹல்லேலூயா பரிசுத்த தேவனுடைய பிரசன்னம் இந்த காலை நேரத்தில் எங்கள் இருதயத்தையும் எங்கள் இல்லத்தையும் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபை மக்கள் எல்லாரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த காலை நேரத்தில் உமை துதிக்கும்படியாய், உமை ஆராதிக்கும்படியாய், நன்றி பலிகளை உமக்கு செலுத்தும்படியாய் தேவரீர்களை பரிசுத்தப்படுத்த நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயர்ந்தவரே, எம்மை துதிக்கிறோம். மகிமையின் தேவனே, எம்மை துதிக்கிறோம். மகத்துவ தேவனே, எம்மை துதிக்கிறோம். ஆராதனைக்கு தகுதியான தெய்வமே நீர் ஒருவரே. ஆராதனைக்கு பாத்திரர், அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே, எம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. தூய பிரசன்னத்தை இந்த காலை நேரத்தில் நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் நன்றி தகப்பனே. ஆமென். பரிசுத்தமுள்ள தேவனே, பரலோக ராஜாவே, ஆஸ்துதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக, இந்த மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை, இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஹல்லேலூயா எங்களுக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் ஆவியானுடைய கரத்தில் அந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர், ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீர் ஆளுகை செய்து நடத்துவீராக. ஹல்லேலூயா. இந்த மாதத்திற்கு தேவையான வார்த்தைகளை தந்து, உம்முடைய பலனை தந்து, உம்முடைய அபிஷேகத்தை தந்து, தேவ ஆவியானவர்களை வழிநடத்துவதற்கு ஆண்டவரை எதிர்பார்த்து இந்த காலை நேரத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுப்பீராக. பரிசுத்த தேவனுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பா. மகிமையான பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து நடத்தட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நாம் யாவரும் உட்கார்ந்து கொள்வோம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 7:12 சாமுவேல் விதமாய் சொல்லுகிறான், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தான் என்று சொல்லி எபினேசர் என்று அதற்கு பெயரிட்டான். தேவ பிள்ளைகளே, இதுவரை நடத்தின தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் சேர்ந்து பாடலை பாடி ஆராதனை செய்வோமா? பிரைஸ் காட். சேர்ந்து பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவன்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. அமே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. பாடுங்க. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஒன் மோர் டைம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன்,
மதிலை தாண்டினே ரொம்ப தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினே ரொம்ப நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா சொல்லுங்க இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தா தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா உக்கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே கைத்தட்டி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினே ரொம்ப லத்தா தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினே ரொம்ப லத்தால் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தான் தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால் ஆமென் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா செய்து பாடுங்க உம்மை உயர்த்திடுவே
தட்டி பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேனும் பலத்தால். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேனும் பலத்தால். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா. சொல்லுங்க ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா. ஒன் மோர் டைம். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேனும் பலத்தால். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டி நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே. சொல்லுங்க எல்லாரும் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே. நன்றி 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 ஐயா உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஆபத்து நிறைந்த உலகத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் அடைக்கல பட்டணமாகிய அவருடைய சபைக்குள்ளே கர்த்தர் வைத்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உன்னதமானுடைய மறைவுக்குள்ளே வைத்து கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறார் பாதுகாக்கிறார். ஆமே நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்மை இன்பமாகவும் அருமையாகவும் நேர்த்தியாகவும் நடத்தின தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலும் பாடுவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை போற்றிடுவேன் எங்கிறதான பாடலை பாடப்போகிறோம். சந்தோஷமாய் கைகளை தட்டி நன்றி உள்ள இதயத்தோடு நாம் சேர்ந்து பாடுவோமா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். எங்க இயேசு நல்லவன் வல்லவ எங்கேசு பெரியவ எங்கேசு பரிசுத்த. சேர்ந்து பாடுங்க. எங்கேசு நல்லவ எங்கேசு வல்லவ எங்கேசு பெரியவ எங்கேசு பரிசுத்த. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா
வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. அமேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சேர்ந்து பாடுவோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் போக்கிலும் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் போக்கிலும் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குதே, என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. சொல்லுங்க எல்லாரும். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பரிசுத்த, என் இயேசு பெரியவர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் கரம் பிடித்த இயேசு என்னை கைவிடவே இல்லை. சொல்வோமா. என் கரம் பிடித்த இயேசு என்னை கைவிடவே இல்லை. அவன் நேசம் எந்த இன்பம், அவன் நாமம் போற்றுவே. அவன் நேசம் எந்த இன்பம், அவன் நாமம் போற்றுவேன். இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். எல்லாம் அப்படியே முழங்கால் படியிட்டு நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவர் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளுக்காக எண்ணி எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரத்தோடு ஹல்லேலூயா துதி பலிகளை செலுத்தி, நம்மை கரம் பிடித்த தேவன் இதுவரை நம்மை கைவிடவே இல்லை. அவருடைய நேசம் நம்முடைய இன்பம். ஆகவே அவரின் நாமத்தை போற்றி பாடுவோமா. ஹல்லேலூயா. என் கரம் பிடித்த இயேசு என்னை கைவிடவே இல்லை. சொல்லுங்க. என் கரம் பிடித்த இயேசு என்னை கைவிடவே இல்லை. அவன் நேசம் எந்த இன்பம், அவன் நாமம் போற்றுவேன்.
அவன் நேசம் எந்த இன்பம் அவன் நாமம் போற்றுவேன் ஆமென் என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்த செல்வோ என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்த நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன் நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன் நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் ஆமென் என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் சொல்லுங்க என் இயேசு என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்த கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா ஆமென் ஹல்லேலூயா 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 நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே இந்த காலை நேரத்திலுமே நாங்கள் துதிக்கிறோமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா தேவ ஆவியானவர் அற்புதத்தின் ஆவியானவர் பலத்தின் ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி இந்த 10வது மாதத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தீபாமானமா ஷாந்தல ரபத துரபலமா ரிகபனமா ஷாந்தல ரபத துரமனமா ரிகபலமா ஷாந்தல ரபத துரிவியானமா நன்றி தகப்பனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் காவலாயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா அவரே நம்முடைய வீடை கட்டுகிறவர் நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறவர் நம்முடைய உறவுகளை கட்டுகிறவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவரே நம்மை பாதுகாக்கிற தேவன் ஆகவே எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம் நன்றி தகப்பனே இந்த காலை நேரத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா கன மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரராகிய உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஆமே கடந்த 9 மாதங்கள் அவருடைய சட்டையின் மறைவிலே வைத்து நம்மை நடத்தின தேவனுக்கு நன்றியோடு சேர்ந்து ஹல்லேலூயா பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம் ஆமே அவசட்டையின் கீழ் ஆடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவசட்டையின் கீழ் ஆடைக்காலம் புகவே தம் சிறகுகளான் மூடுவார் இதுவரை நம்மை ஹல்லேலூயாவுடைய சட்டையின் மறைவிலே வைத்த தேவன் இந்த ஹல்லேலூயா அக்டோபர் மாதத்திலும் அவருடைய சட்டையின் மறைவிலே நம்மை மறைத்துக் கொள்வான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் சேர்ந்து பாடுவோமா மாணவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் தங்குவான் இது பரம சிலாக்கியமே ரெண்டு கைகளை உயர்த்தி அவசட்டையின் கீழ் ஆடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான் அவசட்டையின் கீழ்
ஆடை காலம் தூகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் இரவின் பயங்கரத்திற்கும் பாகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் அடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டே. இருளில் அடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டே. ஆகவே விசுவாசத்தோடு பாடுங்க. அவர் சட்டையின் கீழ் ஆடை காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் ஆடை காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தேவன் அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. ஆபத்தில் ஒருவேளை ஹல்லேலூயா நமக்கு நெருங்கினவர்கள் கூட, ஹல்லேலூயா குடும்பத்தார் கூட பக்கத்தில் இல்லாமல் போகலாம். ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில நமக்கு நெருக்கமாய் நிற்கக்கூடிய ஒருவர் உண்டென்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு மாத்திரமே. ஆகவே அவரை நோக்கி சேர்ந்து பாடுவோமா. ஹல்லேலூயா. ஆபத்திலும் அவரை நாம் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ, என்னை தப்புவித்தே, என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவரமே. என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். கைகளை உயர்த்தி அவர் சட்டையின் கீழ் ஆடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் ஆடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நம் ஆராதிக்கிற தேவனைப் போல ஒரு நல்ல தேவன் இல்லை. இதுவரைக்கும் அவர் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவதற்கு உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாத தேவன். ஹல்லேலூயா. காலங்களும் மனிதர்களும் சூழ்நிலைகளும் மாறும் பொழுது நேற்று மின்றும் என்று மாறாத தேவன் நம்மோடு கூட உண்டு. ஆகவே அவரை நோக்கி பார்த்து நீர் நல்லவர் என்று சொல்லி பாடுவோமா. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய் அமேன், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஹல்லேலூயா. கஷ்டத்தின் நேரத்தில் உதவி செய்கிறவர்கள் குறைவு, நெருக்கத்தின் நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவர்கள் குறைவு, ஆபத்து நேரத்தில் ஹல்லேலூயா நமக்காக நிற்கக்கூடியவர்கள் குறைவு. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர். அவர் ஒருவரே எல்லா துதிகளுக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரவான். ஆகவே அவரை சேர்ந்து பாடுவோமாமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே, செய்த நன்மைகள் ஏராளமே இயேசுவே,
எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். ஓ செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டு பாதத்தை போயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர். ஆமென் ஆண்டவரே. இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எல்ஷடாய் சர்வ வல்ல தேவனே. எல்ஷடாய் சர்வ வல்ல தேவனே. உயர்த்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம். இந்த காலை நேரத்தில் இயேசு தெய்வமே உம்மை உயர்த்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம். நம்மை காண்கின்ற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் காணாத சூழ்நிலையில நம்மை கண்டு ஹல்லேலூயா நம்முடைய துக்கங்களை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் எல்ரோயி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒருவருடைய கண்ணீரை பார்க்காமல் இருக்கலாம், ஒருவருடைய துக்கத்தை அறியாமல் இருக்கலாம், உன் கஷ்டத்தை, உன்னுடைய கவலைகளை ஒருவரும் விசாரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு எல்ரோயி உண்டு. அவர் உன்னை காண்கிற தேவன், அவர் உன்னை விசாரிக்கிற தேவன். ஆகவே அவரை சேர்ந்து ஆராதிப்போமா? எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே. எல்ரோயி, 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 என்னை கண்ட தெய்வமே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை உயர்த்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம். இயேசு தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம். தெய்வ பிள்ளையே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நடத்துவது ஆண்டவருக்கு லேசான காரியம். 9 மாதங்கள் நடத்தின தேவன் இனி உள்ள 3 மாதங்களை நடத்த மாட்டாரா? இந்த 10வது மாதத்தில் நம்மை நடத்த மாட்டாரா? இதுவரைக்கும் நம்முடைய தேவைகளை சந்தித்த தேவன் இனிமேலும் சந்திக்க மாட்டாரா? இ மட்டும் நமக்கு சுகத்தை தந்ததால் தேவன் சுகத்தையும் பலனையும் தரமாட்டாரா? அவர் தருவார், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நாமம் யெகோவா ஈரே. ஆகவே நம்ம சேர்ந்து பாடுவோமா? யெகோவா ஈரே என்று சொல்லி. யெகோவா எல்லாமே பார்த்து கொள்வீர். அறிக்கை செய்யுங்க. எல்லாமே பார்த்து கொள்வீர். உம்மை உயர்த்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம். உமை உயர்த்துகிறோமே சுதெய்வமே.
உம்மை உயர்த்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகிறோம் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஒருவரே ஆராதனைக்கு பாத்திர ஆண்டவரே இந்த மாதத்திலும் எங்களுக்கு உண்மையில் விசுவாசம் உண்டு சொல்லுங்க இந்த மாதத்திலும் எங்களுக்கு உண்மையில் விசுவாசம் உண்டு எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன் அவர் நிச்சயமாய் அற்புதமாய் ஆச்சரியமாய் நேர்த்தியாய் ஹல்லேலூயா குறைவற்ற விதத்தில் நிறைவாய் எங்களை நடத்துவாருங்கிற விசுவாசம் எங்களுக்கு உண்டு அறிக்கை செய்யுங்க அறிக்கை செய்யுங்க அறிக்கை செய்யுங்க அறிக்கை செய்யுங்க ஆமென் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா இதுவரை உதவி செய்த எபெனேசர் ஹல்லேலூயா இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் எங்களை நடத்துவீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா நன்றி தகப்பனே தேவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் விசேஷமாய் ஹல்லேலூயா இந்த மாதத்திற்குரிய கிருபைகளை தரும்படியாக ஆண்டவரே கேளுங்க ஆண்டவரே இந்த மாதத்திற்குரிய கிருபைகளை தாங்க இந்த மாதத்திற்குரியதான வல்லமையை தாங்க இந்த மாதத்துக்கு தேவையான அபிஷேகத்தை தாங்க கேளுங்க எல்லாரும் இந்த மாதத்துக்கு தேவையான உம்முடைய பலனை தாங்க ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த மாதத்துக்கு தேவையான ஆலோசனைகளை தாங்க எல்லாரும் கேளுங்க ஆமென் ஆண்டவரே ரீபா மானா ஷாம்தல ரபத துர பல பஹம்தர பௌத்தி யானமா ஒவ்வொரு நாளும் கடப்பது உம்முடைய கிருபையினால் தான் எங்கள் பலத்தினால் அல்ல எங்கள் பராக்கிரமத்தினால் அல்ல ஹல்லேலூயா எல்லாம் வழக்கம் போல் நடக்கிறது நாங்கள் எண்ணாதபடி ஒவ்வொரு நாளும் கிருபையினால் தான் ஒவ்வொரு நாளும் தயவினால் தான் ஒவ்வொரு நாளும் இரக்கத்தினால் தான் நாங்கள் கடந்து வருகிறோம் என்பதை உணர்ந்து தகப்பனே இந்த மாதம் ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான உம்முடைய கிருபை உம்முடைய அபிஷேகம் உம்முடைய வல்லமை உம்முடைய ஆலோசனை உம்முடைய வழிநடத்தலுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த மாதத்துடைய 31 நாட்களும் கர்த்தர் எங்களுக்கு தேவையான ஹல்லேலூயா உம்முடைய பலனை தருவீராக யோசுவா 31 ராஜாக்களை அவன் ஜெயம் எடுத்தது போல ஆண்டவரே எங்களுக்கும் இந்த 31 நாட்கள் மேலும் கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக கேட்கிறீங்களா கேட்கிறீங்களா கேளுங்க ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் வெற்றியின் நாளாக மாறுவதாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நீ தருகிறதான ஜெயத்தின் நாளாக மாறுவதாக ஒவ்வொரு நாளும் பாவத்தின் மேல சோதனையின் மேல ஹல்லேலூயா அந்தகார வல்லமையின் மேல விசுவாசனுடைய தந்திரங்கள் மேல அவருடைய ஆலோசனை மேல ஜெயம் எடுப்பதற்கு ஏதுவாய் தேவனங்களுக்கு புதிய அபிஷேகத்தை இந்த காலை நேரத்தில் தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஓ ராமா நஹப்பலாம ஷம்தனம ஹததி யாதுரபோ ஷம்தல ரபத துரியானம ரீபலாம ஷப்தர ரபத துரியானம ஆமீன் ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னதான தேவன் நீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆவியின் பலத்தினால் மேற்கொள்வதற்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம் அபிஷேகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நன்றி தகப்பனே எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஸ்தோத்திரம் நாட்களில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 9th அதற்கு மேலாக உள்ளதான பிள்ளைகள் எல்லாரும் ஸ்கூல் காலேஜுக்கு போகிறாங்க ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பாராக அரசாங்க சொல்லியிருக்கிறபடி அடுத்த மாதம் 1st வகுப்பு முதல் 8th வகுப்பு வரை உள்ளதான ஸ்தோத்திரனுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக வேண்டும் ஆகவே இப்பொழுதே ஜோமனு ஆண்டவரே இப்பொழுதே எங்கள் பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சொல்லி ஜோமண்ணுங்க சொல்லி ஜோமண்ணுங்க இந்த 3rd அலை எழும்பாதபடி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தர் வேளை அடங்கி போக பண்ணுவாராக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கொந்தளிக்கிறதான காற்றையும் புயலையும் அதட்டினதான தேவன் ஹல்லேலூயா அந்த கொரோனா ஸ்தோத்திரம் வைரஸை கர்த்தர் அதட்டுவாராக 3rd அலை என்று ஒன்று எழும்பாதபடி அவைகள் எல்லாம் அப்படியே அமர்ந்து போவதாக அடங்கி போவதாக எங்கள் பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா பிள்ளையுடைய படிப்பை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா சொல்லுங்க ஹல்லேலூயா பிள்ளையுடைய எதிர்காலத்தினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்கள் பிள்ளையுடையதான ஜெப வாழ்க்கை ஹல்லேலூயா உங்கள் பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கைக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வேத வசனத்தோடு இருக்கிறதானே அந்த வேத வசன வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணலாமா ஹல்லேலூயா தேவனோடு கூட இருக்கிறதான உறவு அந்த வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணலாமா எல்லா பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கிறதானே அந்த உறவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கும் உமக்கும் நல்ல உறவு இருக்க வேண்டும்
அப்பா எங்க பிள்ளைகள் ஜெபத்துல வளரணும் எங்க பிள்ளைகள் வேத வசனத்தை வாசிக்கிறதுல தியானிக்கிறதுல அப்பா சுத்தினுடைய சப்தம் கேட்கிறதுல ஒரு சாமுவேலை போல வளரணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க அநேக நேர படிப்புக்காக நம்ம ஜெபம் பண்றோம் انا ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாம கட்டாயம் ஜெபம் பண்ணணும் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே எங்க பிள்ளைகளுடைய தானே ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம் சிறு பிள்ளைகளா இருக்கலாம் வாலிப பிள்ளைகளா இருக்கலாம் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே எங்க பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக உண்மை உள்ள பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தையின்படி ஹல்லேலூயா அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை வைப்பீராக என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் எங்கிற சந்தோஷத்திலும் வேறே சந்தோஷம் இல்லை என்று யோவான் எழுதுகிறான் ஆகவே சொல்லுங்க சொல்லுங்க எங்கள் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கணும் சொல்றீங்களா சொல்றீங்களா சோத்திரம் எங்கள் பிள்ளைகள் நன்றாக ஜெபிக்கணும் சொல்லுங்க எங்கள் பிள்ளைகள் உம்மோடு கூட நல்ல உறவோடு இருக்க வேண்டும் பிள்ளைங்க நம்மை தான் நம்புறாங்க ஆனா நம்ம ஆண்டவரே சொல்லுவோம் எங்க பிள்ளைங்க ஒவ்வொரு தேவைக்கும் எங்களை விட உம்மை தான் நம்பணும் சொல்றீங்களா சொல்லுங்க சொல்லுங்க ஆமென் ஹல்லேலூயா எங்க பிள்ளைகள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு தேவைக்கும் உடைய படிப்பு தேவையா இருக்கலாம் ஹல்லேலூயா அது எந்த தேவையாக இருக்கட்டும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எங்க பிள்ளைங்க ஹல்லேலூயா எங்களை விட உம்மை தான் நம்ப வேண்டும் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்க வேண்டும் உம்மிடத்துல கேட்க வேண்டும் எங்க பிள்ளைகள் அவிதமாக வளரட்டும் ஆண்டவரே எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்க முத்திரை போடுங்கப்பா முத்திரை போடுங்கப்பா முத்திரை போடுங்கப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க வஞ்சகமான உலகம் தீமையான உலகம் பொல்லாப்பான உலகம் பாவம் நிறைந்த உலகம் எங்க பிள்ளைங்க எதிலும் விழுந்துடக்கூடாது சொல்லுங்க எங்க பிள்ளைங்க எதிலும் விழுந்துடக்கூடாதுப்பா பொல்லாங்களுடைய கண்கள் எங்க பிள்ளைகள் மேல படக்கூடாதப்பா எங்க பிள்ளைகளை விசேஷமாய் வேலையடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆமென் ஹல்லேலூயா இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க உங்கள் வேலையை ஆசீர்வதிக்க உங்கள் பிஸ்னஸை ஆசீர்வதிக்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த மாதத்தில் ஆச்சரியமாக உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க முடியாது ஜெபமணலாம் தகப்பனே ஹல்லேலூயா உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொன்னேன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா வேலையை ஆசீர்வதிங்கப்பா பிஸ்னஸ் ஆசுதிங்கப்பா ஹல்லேலூயா குடும்ப தேவைகள் உண்டு ஆனாலும் எங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டு ஹல்லேலூயா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது எல்லாரும் சொல்லுங்க ஒரு நன்மையும் குறைபடாது அறிக்கை செய்யுங்க ஒரு நன்மையும் குறைபடாது ஹல்லேலூயா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவு வைக்க மாட்டார் ஹல்லேலூயா ஆமென் ஆண்டவரே ரவிதமாய் ஒரு குறைவில்லாதபடி கர்த்தரை நடத்துவீர்கிற விசுவாசம் எங்களுக்கு உண்டு தகப்பனே ஹல்லேலூயா எங்கள் பொருளாதாரம் ஆசுதிக்கப்படுவதாக தரித்திரம் ஹல்லேலூயா உம்முடையது அல்ல கடன் உம்முடையது அல்ல ஆண்டவரே இவைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில மாறுபடியாய் செய்கிற கர்த்தர் ஹல்லேலூயா மாறுபடியாய் செய்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா எல்லா கடன்களும் அடைக்கப்படுவதாக ஹல்லேலூயா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தரே எல்லாருக்கும் தாங்க ஆண்டவரே எல்லாருக்கும் தாங்க ஆண்டவரே அசுதிங்கப்பா அசுதிங்கப்பா உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா பசுத்தாவியானவர் இந்த சபையை நீங்க நடத்துங்க இந்த சபை ஊழியங்களை நீங்க நடத்துங்க இந்த ஊழியக்காருடைய குடும்பத்தை நீங்க நடத்துங்க ஒரு நிமிஷம் எங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா ஹல்லேலூயா ஸ்தோத்திர அடியனுக்காக ஆஸ்ட்ரமாவுக்காக ஹல்லேலூயா ஸ்டூவர்டுக்காக பிரசிடென்ட்டுக்காக ஜோயலுக்காக அங்கிள் ஆண்டிக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவீங்களா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே இசப்பா எங்களை தாழ்த்தி கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீங்க எங்களை நடத்துங்க நீங்க எங்களை நடத்துங்க இந்த ஊழியத்தை நீங்க நடத்துங்க ஹல்லேலூயா எங்கள் ராஜ்யத்தை அல்ல உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியா எங்களை அழைத்தீரே ஆண்டவரே அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன் அப்பா நாங்கள் மனுஷரை அல்ல உம்மை நம்புகிறோம் ஹல்லேலூயா நீர் எங்களை நடத்துவீராக இந்த ஊழியத்தை நடத்துவீராக உம்முடைய ஜனங்களை ஹல்லேலூயா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்வீராக உங்க நாம மாத்திர மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் ஆகவே நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 ஆமீன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம் யாரும் கலந்து கொள்வோம் இது அதிகாலை நேரமாக இருந்தாலும் நன்றாக ஆராதிக்க நன்றாக ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் ஆமீன் தேவனுக்கு மாத்திர மகிமை அறிவிப்புகளை கவனமாய் கேளுங்கள் ஸ்தோத்திரம் நாளை தினம் நமக்கு சனிக்கிழமை ஆகவே உபவாச ஜெபம் காலை 11 மணிக்கு கூகுள் மீட்ல இருக்கும் மாலை நேரத்தில் 6 மணிக்கு வாலிப பிள்ளைகளுக்கான ஜெபம் கூகுள் மீட்ல இருக்கும்
ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏழு மணிக்கு ஜெபம் இருக்கிறது, நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். கொடுமான வரைக்கும் நீங்கள் அதில் இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நமக்கு 9 மணிக்கு ஆன்லைனில் இருக்கும். ஆன்லைனை ஸ்தோத்திரம். நீங்கள் உதாசீனப்படுத்தாதபடி அன்றைக்கு ஆராதனை நாள். ஆகவே நீங்கள் அந்த நாளை முக்கியப்படுத்தி ஒருவேளை நேரடியாக வந்திருந்தாலும் அந்த ஆராதனை நேரத்தை கனம் பண்ணி தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரம் ஒழுங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி அந்த ஆராதனையில் பங்கு பெறுங்கள். நிச்சயமாய் கத்தரது நிமித்தமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு நேரடியான ஆராதனை குறித்து நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பை நீங்கள் கவனித்து அதற்கேற்றாற்போல் நீங்கள் காலை இல்லை என்றால் மாலை நேரத்தில் வந்து ஆராதிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கத்தர் நல்லவர். ஆமென். இந்த மாதத்திலே கத்தர் நமக்கு தந்ததான வாக்குத்தத்தை நாம் எடுத்து வாசிக்கப் போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 29:12 நாம் வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர நடுவிலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்பது இந்த அக்டோபர் மாதத்தினுடையதான வாக்குத்தத்தம். எல்லாரும் கைவேத்தி ஆமென் சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் செய்யக்கூடியதான பராக்கிரமமான காரியங்கள் ஏராளமாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடையதான ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்குள் பிரவேசிக்க வைத்ததான சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. 40 வருஷங்கள் ஆண்டவர் ஆச்சரியமாக இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே தண்ணீர் கிடைக்காத, ஆகாரம் கிடைக்காத, எந்த ஒரு வசதி இல்லாத அந்த வனாந்திரத்திலேயே ஒரு குறைவில்லாதபடி நேர்த்தியாக அப்படிதானே ஆகாரத்தை ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவருடைய வஸ்திரம் பழமையாகாதபடி அவருடைய பாதரட்சை கூட பழமையாகாதபடி ஆண்டவரதை காத்து அற்புதமாய் நடத்தினதான அந்த அனுபவங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் நடத்தப்பட்டதான அனுபவங்கள். ஹல்லேலூயா. அந்த சாதகம் இல்லாத நேரத்திலேயே ஆண்டவரால் நேர்த்தியாக அற்புதமாக ஆச்சரியமாக குறைவில்லாமல் நடத்த முடியும் என்றால் இன்றைக்கு நமக்கு எல்லா சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு நடத்துவது கஷ்டமான காரியம் ஒன்றுமில்லை. எதுவுமே ஆண்டவருக்கு லேசான காரியம்தான். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்கள். ஆமென். ஆகவே கர்த்தருடைய கரம் நம்மை மேன்மைப்படுத்தும், நம்மை பலப்படுத்தும். அதற்கு ஏதுவாக கர்த்தருடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. ஆமென் அல்ல சொல்லுங்கள். ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இவைகளெல்லாம் செய்யும் என்பதை சோத்திரம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை உள்ளிருக்கிறதான ஆராதனையிலே நான் உங்களோடு கூட அதிக நேரம் எடுத்து பேசுவேன். இன்னைக்கு சுருக்கமாய் சொல்கிறேன், கர்த்தருடைய கரம் நம்மை தீங்குக்கு, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவைகள் நம்மை துக்கப்படுத்தாதபடி விலக்கி பாதுகாக்கிறதான தேவக்கரம். ஆமென் சொல்லுங்கள். 1 நாளாகமம் 4:10 நாம் விதமாய் வாசிக்கும் பொழுது உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தலும் என்று யபேஸ் அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கத்த அவனுக்கு அருளினார்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே தீங்குக்கு தேவன் நம்மை விளக்குவார். தீங்கு நிறைந்ததான உலகத்தில் தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 47 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் இந்த ஒரே வியாதியினால் உலகம் எங்கே மரித்திருக்கிறதானே இந்த தீங்கு நிறைந்த காலத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடையதானே ஹல்லேலூயா உன்னதமானுடைய மறைவிலே, அவருடைய செட்டையின் நிழலிலே, கர்த்தர் அவருடைய கூடாரத்திலே நம்மை மறைத்து ஒளித்து நம்மை பாதுகாக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது யாபேசை ஆசீர்வித்ததான தேவன், அவருடைய எல்லையை பெரிதாக்கினதான தேவன் நம்முடைய எல்லைகளையும் கர்த்தர் பெரிதாக்குவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே கர்த்தருடைய கரம் அந்த அல்லேலூயா பாதுகாப்பை நமக்கு கட்டளையிடும். நெகேமியா 2:8 வாசிக்கும் பொழுது அங்கே நமக்கு கிடைக்க வேண்டியதான ஃபேவர் ஆஃப் காட், தேவ தயவு, அதே நேரத்தில் ஃபேவர் ஆஃப் மேன், ஸ்தோத்திரம், மனித தயவு, இவைகளை கர்த்தர் கிடைக்க பண்ணுவார். தேவ நெகேமியாவை எவ்விதமாக ஹல்லேலூயா ராஜாவுடைய கண்களிலே ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணினார்.
தேவனுடைய தயவே அவன் பெற்றுக்கொண்டவனாய் இருந்தபொழுது ராஜாவின் தயவும் அவனுக்கு கிடைத்து அவன் போய் இடிந்ததான அலங்கத்தை அவன் கட்டினான் என்பதை நாம் நெகேமியா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆகவே தேவ தயவும் மனித தயவும் அவருடைய கரத்தினால் உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். சோத்திரம். அந்த தயவை கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த மாதத்திலே எந்தெந்த மனித தயவு கிடைக்கணுமோ அந்த காரியத்தில் முதலாவது தேவ தயவை ஆண்டவர் கட்டளையிட மனிதனும் அந்த தயவை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நல்ல ஆமென் சொல்லுங்கள். ஆமேன். நெகேமியா 2:18 வாசிக்கும் பொழுது கர்த்தருடையதான ஜனங்கள் தேவனுடையதான வேலையை எழுந்து கட்டுவதற்கு கைகளை திடப்படுத்தினார்கள். காரணம் தேவ கரம் நெகேமியாவோடு கூட இருந்தது. ஆகவே ஸ்தோத்திரம். சிதறடிக்கப்பட்டிருந்ததான ஜனங்கள், செய்வது என்னதென்று தெரியாதிருந்ததான ஜனங்கள், பல வருஷங்களாக தீக்கிரையாக்கப்பட்டதான வாசல்கள் இடிக்கப்பட்டதான அலங்கத்தின் நடுவிலே கவலையோடும் துக்கத்தோடு இருந்ததான ஜனங்களுக்கு தேவ கரம் நெகேமியாவோடு கூட இருந்து அவனை அந்த இடத்துல கொண்டு போய் ஜனங்களும் எழுந்து கட்டுவோம் என்று அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நாம் நிந்தைக்குள் இனி இராதபடி என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நிந்தைக்குள் நீங்கள் இராதபடி கர்த்தர் உங்களுக்காக எந்தெந்த மனிதர்கள் பிரிந்திருக்கிறார்களோ, சிதறி இருக்கிறார்களோ, உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருக்கிறார்களோ, அவள் எல்லாருடைய கைகளையும் கர்த்தர் இணைத்து திடப்படுத்தி உங்களுக்கு செய்ய வேண்டிய, உங்களுக்கு கிடைக்க வேண்டியதான நன்மைகளை கர்த்தர் கிடைக்க பண்ணுவார். நல்லாமின் சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் கைகளை திடப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் 1 Kings 8:15 வாசிக்கும் பொழுது அங்கே சலமோன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் சொன்னதை உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறதான தேவன். ஆமென் சொல்லுங்க. என்னென்ன வார்த்தைகளை ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னாரோ அதை தம்முடைய கரத்தினால் சலமோனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்நாளிலே செய்ததை நீங்கள் அங்கே வேதத்தில் வாசிக்க முடியும். தெய்வ பிள்ளைகளே, தேவன் சொன்னால் சொன்னதே. ஆமென் சொல்லுங்கள். ஒருவேளை ஸ்தோத்திரம் தேவன் யாருக்கு சொன்னாரோ அவர்கள் ஒருவேளை ஸ்தோத்திரம் தங்களுடைய நாட்களை முடித்திருக்கலாம். அவருடைய சந்ததியிலே அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கூட தேவன் உண்மையுள்ளதான தேவன். ஆமென் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். தாவீதுக்கு சொன்னதான வார்த்தை சாலமோனுடைய காலத்திலே அவன் மூலமாய் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை முன்னமே சொன்னார். அவைகளை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு எதுவாக கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் இந்த மாதத்திலே. விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். எரேமியா 1:9 வாசிக்கும் பொழுது கர்த்தர் நெகேமியாவுடைய வாயை தொட்டார். கர்த்தருடைய கரம் அவருடைய வாயை தொட்டு வார்த்தையை கர்த்தர் வைத்தார். எப்படிப்பட்டதான வார்த்தைகள் இடிப்பதற்கும் ஸ்தோத்திரம் அழிப்பதற்கும் இன்னும் கட்டுவதற்கும் இன்னும் ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கும், பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் அழிக்கவும் கவிழ்க்கவும். பாருங்கள், இவைகள் எல்லாவற்றையும் செய்வதற்கு ஏதுவான வார்த்தையை கர்த்தர் எரேமியாவுடையதான வாயிலை கர்த்தர் வைத்தார். ஆகவே ஸ்தோத்திரம். அவன் தேவ வார்த்தையை சொன்னான், சிறைப்பட்டு போவதையும் சொன்னான், மீண்டுமாய் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வருகிறதையும் அவன் சொன்னான், கட்டப்படுகிறதான காரியத்தையும் சொன்னான், ஸ்தோத்திரம் பிடுங்கப்படுகிறதான காரியத்தையும் சொன்னான். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை தருவாராக. சாத்தானுடையதான சத்துருடையதான எல்லா கிரியைகளையும் பிடுங்கத்தக்கதாகவும் தேவனுக்காக ஜனங்களை கட்டத்தக்கதாக நாட்டத்தக்கதான வார்த்தைகளை கர்த்தர் உங்கள் வாயிலே கர்த்தர் தருவாராக. உங்கள் வாயை கர்த்தருடைய கரம் தொடுவதாக. ஆமென் சொல்லுங்க. எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும் என்று இங்கே தாவீது சொல்கிறதான வசனத்தை தான் 1 Kings 29:12 நாம் வாசித்தான். காரணம் என்னவென்றால் தேவாலயத்தை கட்டுவதற்கு அவன் ஏராளமாய் சவதரித்தான். அது போக தனக்கு சொந்தமான வெள்ளியும் பொன்னையும் கொடுத்தான். ஜனங்களிடத்திலே அதிபதிகளிடத்திலே அவன் சொன்ன பொழுது ஜனங்களும் ஸ்தோத்திர அதிபதிகளும் ஏராளமான பொன் வெள்ளி வெங்கலம் ரத்தனம் இவர்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஜனங்கள் மனப்பூர்வமாக உத்தம இருதயத்தோடு உற்சாகமாக கொடுத்ததை பார்த்து சந்தோஷப்பட்டுதான் இந்த வார்த்தையை தாவீது இங்கே சொல்கிறான். அவன் சொன்னதான வசனத்தை அல்லேலூயா நம்ம 12 வாசித்தோம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென் சொல்லுங்க. எவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நம்ம தேவனுக்கு உண்மையாக அவரை உண்மையாய் தேடி அவருடைய பாதத்தை பற்றி கொண்டால்
எவரையும் மேன்மைப்படுத்துவார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை பலப்படுத்துவார். அது அவருடைய கரத்தினாலே ஆகும். ஆமென். நல்லா சொல்லுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த மாதத்தில் உங்களை நடத்துவாராக. எல்லாரும் அப்படியே அந்த வசனத்தின் மேலே கைகளை வைத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு இதுக்கு வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம். அந்த 1 அகமம் 29:12 வசனத்தின் மேலே கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்வாராக, நன்மை செய்வாராக, நன்மை செய்வாராக. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் செய்வது என்ன? உனக்கு தேவையான அல்லது பாதுகாப்பை கட்டளையிட்டு தீமைக்கு தேவனுடைய கரம் உன்னை விலக்கி பாதுகாக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கர்த்தருடைய கரம் எங்களுக்கு கொடுக்கிறதானே பாதுகாப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் எங்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அதே போல ஹல்லேலூயா, கர்த்தருடைய கரம் தேவ பிள்ளையே உனக்கு கிடைக்க வேண்டியதான தேவ தயவையும் மனுஷ தயவையும் கிடைக்க பண்ணும். கேளுங்க ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்களுக்கு உடைய கண்களில் தயவு கிடைப்பதாக. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைப்பதாக. எங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க வேண்டியதான மனுஷ தயவையும், ஹல்லேலூயா, தேவ தயவையும் கர்த்தருடைய கரம், ஹல்லேலூயா, எங்களுக்கு கொடுக்கும்படியானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கைகளை திடப்படுத்துகிறதான கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் நிறைவேறாதபடி ஹல்லேலூயா சிதறி கிடக்கிறதோ கர்த்தரை எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி தேவ கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லாரையும் கர்த்தர் ஒருமுகப்படுத்தி நமக்கு வாய்க்க வேண்டிய காரியங்களை கர்த்தரே வாய்க்க பண்ணுவார். அதற்கு ஏதுவாய் கர்த்தர் நம்முடைய கரங்களை திடப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அதே போல தெய்வ பிள்ளையே, தெய்வ பிள்ளையே, ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய வார்த்தைகளை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், சொன்னதான எல்லா வார்த்தைகளையும் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறதான தேவன் உன் வாழ்க்கையில் அவைகளை நிறைவேற்றுவார். தேவன் சொன்னவைகள் நிறைவேறும். அறிக்கை செய்யுங்க, தேவன் எனக்கு சொன்னவைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் கர்த்தர் சொன்னவைகள் நிறைவேறும். அறிக்கை செய்றீங்களா? அறிக்கை செய்றீங்களா? ஆமேன். உன்னுடைய வாயிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடிக்கவும் பிடுங்கவும் மாத்திரமல்ல, கட்டவும் நாட்டவும் தேவையான வார்த்தைகளை கர்த்தர் உன்னுடைய வாயிலை கர்த்தர் வைப்பாராக. அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சத்துருடைய ஹல்லேலூயா மதில்களையும் கோட்டைகளையும் இடிக்கத்தக்கதாகவும் தேவ ஜனங்களாக மாறுவதற்கு ஏதுவாய் அவருடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். ஆமென் என்று சொல்லுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமென். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி, நன்றி சொல்லோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி, நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும் என்று சொன்னார். அப்படியே நம்மை நடத்துவார். பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையினால் நாங்கள் நம்மை ஆராதிக்க ஜெபிப்பதற்கு இந்த அதிகாலை நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்து நீர் எங்களுக்கு கொடுத்ததான நல்ல வாக்குத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லமையும் ஹல்லேலூயா சத்துவம் உடைய கரத்தில் இருக்கிறதா ஆண்டவரே. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உடைய கரத்தினால் ஆகும். உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க, உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இந்த மாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறீங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமெடுப்ப சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே.
ആമേൻ. എപ്പോഴും നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ്റെ കൃപയും പിതാവാകിയ ദൈവത്തിൻ്റെ അൻപും പരിശുദ്ധാത്മാവിൻ്റെ ഐക്യവും സന്തോഷവും സമാധാനവും യേശു ക്രിസ്തു വരുകയും മറ്റും നാം അനുവരോട് കൂടെ നിലനിർത്തുന്നതാകെ. ആമേൻ. ഗോഡ് ബ്ലെസ് യു. കർത്താവിനെ ആശ്രയിപ്പാൻ.